நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே தர்மமிகு சென்னை என்கின்ற ஒரு தலைப்பை ஒட்டி பெரியவருடைய பேச்சுக்களை கடந்த மூன்று நாட்களாக நாம் சிந்தித்து வருகிறோம் சென்னையில் அவர் தங்கி கிட்டத்தட்ட நான்கு மாதம் தங்கியிருந்த நிலையில் இத்தனை காலம் தங்கியிருக்கிறேன் இந்த சென்னையை பற்றி சிந்தித்து இந்த சென்னையை தர்மமிகு சென்னை என்று வள்ளலார் ஏன் சொன்னார் அப்படிங்கிற காரணம் கருதி நான் இந்த சென்னையினுடைய பெருமைகளை சிந்திக்க தவறினால் சென்னையினுடைய பெருமைகளை சொல்ல தவறினால் நான் நன்றி இல்லாதவன் ஆகிவிடுவேன் என்று தன்னுடைய பேச்சிலே குறிப்பிட்டிருக்கிறார் பெரியவர் அந்த வகையில் அவர் வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அதற்கப்புறம் அடிசா அப்பாலும் அடிசார்ந்த நாயன்மார்கள் என்று ஒரு பட்டியலை சொல்லி அந்த பட்டியலினுடைய நிகழ்ச்சியில் இந்த சென்னையில் அதை அதாவது நாயன்மார்களுக்கு ஒப்பான அப்பாலும் அடிசார்ந்தவர்களுக்கு இணையாக நிறைய ஆன்மீகத்திற்கும் மற்ற நல்ல காரியங்கள் கல்விக்கு வேதத்துக்கு கோவில்களுக்கு அப்புறம் பசிப்பிணியோடு வருகின்றவர்களுக்கு என்று நிறைய தர்மம் செய்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை இந்த பட்டியலில் சேர்ப்பதற்கு நமக்கு அடையாளம் காட்டுகிறார் அப்படி அவர் காட்டினதில் முதலாம் அவர் பச்சையப்பன் முதலியார் பச்சையப்பன் கல்லூரி என்று சென்னையில் இருக்கிறத அந்த கல்லூரிக்கு சொந்தக்காரர் அடுத்தது மணலி குடும்பம் இந்த இரண்டு குடும்பத்தையும் சொல்லி இவர்கள் மிக தாழ்ந்த நிலையிலே இருந்து அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தவர்கள் இவர்கள் வந்து பெரிய காலகாலமாக பிரபுத்துவ குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் இல்லை முதல்ல துறக்கத்தில் கஷ்டப்பட்டார்கள் பின்புதான் இவர்களுக்கு செல்வம் வந்தது அப்படி வந்த செல்வத்தை பொதுவாக இந்த மாதிரி கஷ்டப்பட்டு மேலே வந்தவர்கள் பணத்தை எல்லாம் அவ்வளோ சுலபத்தில் செலவழிக்க மாட்டார்கள் நாம் பட்ட கஷ்டம் நம் சந்ததிகள் படக்கூடாது என்று சந்ததிகளுக்கு விட்டு வைத்து விட்டு போவார்கள் சந்ததிகளும் அவர்களும் வந்து அந்த பணத்தை காபந்து பண்ணி வரிசையாக எல்லாரும் சந்தோஷமாக தான் முயற்சி செய்வார்கள் ஆனால் இவர்கள் அப்படி நடந்து கொள்ளாமல் இவர்கள் நிறைய தர்ம காரியங்கள் செய்தார்கள் நிறைய இந்த எழுதி வைத்தார்கள் அதனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் வள்ளலார் அவர்கள் இவர்களை வைத்துத்தான் தர்மமிகு சென்னை என்று சொன்னாரோ என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரோட முடியல அடுத்து இன்னும் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்னையில் தர்மமிகு சென்னைக்கு அந்த பேர் வருவதற்கு காரணமாக தர்மத்தோடு நடந்து கொண்ட பலரை நமக்கு அடையாளம் காட்டுகிறார் அதில் இப்போ அடுத்து அவர் அடையாளம் காட்டப்போவது யார அப்படின்னு சொன்னாக்கா ஜட்ஜ் முத்துசுவாமி ஐயர் ஹைகோர்ட் ஜட்ஜ் என்று மிக பிரசித்தி பெற்றவர் அவர் பால் அவர் சொல்றார் அவர் பால்யத்தில் தெருவிளக்கு கம்பம் இருக்கிறதே அதற்கு கீழே அமர்ந்து படித்தவர் அவ்வளவு வறுமை மிகவும் கட்ட தசையில் இருந்து நாமகளுடைய அதாவது லக்ஷ்மியனுடைய கடாட்சத்தை பெற்று உயர்ந்த நிலைக்கு வந்தவர் அவர் அதே மாதிரியாக ஏழையாக இருந்து யார் யார் வீட்டிலோ மடத்திலோ சாப்பிட்டு கொண்டு தமிழுக்கே வாழ்க்கையை அர்ப்பணித்து சங்க நூல்கள் சிலப்பதிகாரம் என்று தமிழிலே எவ்வளவு பழைய நூல்கள் உண்டோ அவ்வளவையும் இந்த உலகத்துக்கு கிடைக்கும்படியாக செய்தவர் ஊவே சுவாமிநாத ஐயர் இப்போ இரண்டு பச்சையப்ப முதலியாரையும் மணலி குடும்பத்தையும் சொன்னவர் இப்பொழுது ஜட்ஜு குடும்பத்தையும் நம்முடைய ஊவே சுவாமிநாதையர் அவர்களையும் இந்த இடத்துல நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் அதாவது ஜட்ஜு முத்துசுவாமி ஐயர் ஊவே சுவாமிநாத ஐயர் இவர்கள் இந்த தர்மபுக சென்னை என்கின்ற பெயர் இந்த சென்னைக்கு வருவதற்கு பொருத்தமாக பல காரியங்களை செய்தவர்கள் பல அறக்காரியங்களை செய்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் அதாவது நாமகளுடைய கடாட்சத்தை பெற்ற முத்துசாமி ஐயர் ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருந்தார் இவர்கள் இரண்டு பேருமே தங்கள் ஞாபகம் உலகத்தில் எல்லோருக்கும் இருக்கும்படியாக ஏற்பாடு பண்ணி கொண்டு விட்டார்கள் பால்யத்தில் இரண்டு பேருமே பொருள் இல்லாமல் கஷ்டப்பட்டவர்கள் இல்லை சரஸ்வதியினுடைய அருளினாலே இவர்கள் மேலே வந்தார்கள் லட்சுமியினுடைய கடாட்சமும் இவர்களுக்கு சேர்ந்து கொண்டது அப்படி லட்சுமி கடாட்சியத்தோடு இவர்கள் சேர்த்த பணத்தை எல்லாம் என்ன செய்தார்கள் இதையெல்லாம் வைத்து கொண்டு இவர்கள் வந்து எந்த அளவிற்கு தர்மம் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு தர்மம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் உத்தியோகம் பண்ணி சம்பாதித்தத்திலிருந்து முத்துசாமி ஐயர் அவருடைய ஊரில் ஒரு வேத பாடசாலை வைத்தார் அவருடைய ஞாபகார்த்தத்துக்கு திருச்செந்தூரில் இரண்டு வேதமும் சேர்ந்த பாடசாலை இருக்கிறது முதலிலே மாயூரத்தில் இருந்தது இப்போது அங்கே இருக்கிறது அவருடைய வம்சத்திலே ஒருவர் அதை நடத்தி கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்வார் அடுத்து சாமிநாத ஐயருக்கு முத்துசாமியருக்கு கிடைத்த சம்பளம் கூட இல்லை முத்துச்சாமியார் ஜட்ஜாக இருந்தவர் அதனால் அவருக்கு நிறைய வருமானம் ஆனால் ஊவேசா அப்படி கிடையாது எண்பத்தெட்டு வரை வாழ் வயது வரை வாழ்ந்தவர் கடைசி கனம் வரைக்கும் தமிழுக்காக உழைத்தார் அதனால் அவருக்கு ஐயர் வாழ் அப்படிங்கிற வந்து ஒரு பட்டமே வந்து அவருக்கு வழக்கத்தில் வந்து விட்டது அது வந்து அவரை பற்றி சொல்லும் பொழுது இன்னொரு அதாவது தமிழ் தாத்தா என்றும் அவரை சொல்லுவார்கள் அவர் அவர் அமரர் கல்கி அவர்கள் சற்று சிலேடையாக அவர் தமிழ் தாத்தா மட்டுமல்ல தமிழ் தாதா தாதான்னு சொன்னால் பெரிய பலவான் அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு இல்லையா ஆமாம் அவர் வந்து இந்த காரியத்தில் பெரிய பலவான் அப்படிங்கிற முறையில் அவர் தமிழ் தாத்தா மட்டுமல்ல தமிழ் தாதா அப்படின்னும் கூட ஊவேசாவை பற்றி அமரர் கல்கி அவர்கள் சொல்லுவார்கள் பெரியவர் வந்து அவரை இங்கே குறிப்பிடுகிறார் சொல்லிட்டு சொல்கிறார் நான் ஒரு வருஷம் சிவராத்திரிக்கு காளாஸ்தி போயிருந்தேன் பெரியவர் தன்னை சொல்கிறார் சிவராத்திரிக்கு மறுநாள் சுவாமி காலஹஸ்தி மலையை சுற்றி வருவது உண்டு மாசி மாதம் கடும் கோடை ஆரம்பம் அந்த வெயில் காலத்தில் சுவாமி வந்து பதிமூன்று மைல் சுற்றி வர வேண்டும் மலையை சுற்றி இருக்கும் இடம் என்றால் கேட்கவே வேண்டாம் ஒரே கரடு முரடாக இருக்கும் வெயில் அப்படி இருக்கும் அங்கே இருந்த வெயிலுக்கு அந்த இடத்தை சுற்றி வரும் இடத்தில் வெயில் மிகவும் கடுமையாகவே இருக்கும் ஓரிடத்தில் சாமிநாத ஐயர் அவர்கள் ஒரு தண்ணீர் பந்தல் வைத்திருந்தார் அதாவது அந்த மலையை சுற்றி வரக்கூடிய ஒரு இடத்துல சிவபக்தர் அல்லவா சிவபக்தர்கள் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சுவாமி பின்னோடே வருவார்கள் அவர்களுக்கு உபயோகப்படும்படி சரியான இடத்தில் தண்ணீர் பந்தல் வைத்திருந்தார் நிரம்ப சூட்சமமான தர்மம் இது அதாவது தண்ணீர் பந்தல் அமைத்து தண்ணீர் தானம் தருவதற்கு இல்லையா தாகத்துக்கு அது வந்து சாதாரண தர்மம் அல்ல ரொம்ப சூட்சமமான ஒரு தர்மம் அப்படின்னு சொல்கிறார் எப்படி அவருக்கு சூட்சமமாக வந்ததோ அப்படியே தர்மத்தையும் சூட்சமமாக ஸ்தாபித்தார் தமிழும் அந்த நூல்களை எல்லாம் காப்பாற்றுவது அப்படிங்கிறதெல்லாம் எப்படி அவருக்கு சூட்சமமாக வந்ததோ அதுபோல தர்மமும் அவர் அப்படி செய்தார் அப்படிங்கிறார் அப்போது எனக்கு அது மணலி முதலியாருடைய தர்மங்கள் பச்சையப்பருடைய தர்மங்கள் எல்லாவற்றை காட்டிலும் பெரிய தர்மமாக தோன்றியது சுவாமியோட ஒரு நாள் போய்விட்டு அதற்கப்புறம் மூன்று மாதம் நான் சிரமப்பட்டேன் அந்த கால்வெளி எனக்கு இருந்தது அவ்வளவு வெயில் அப்படிப்பட்ட இடத்தில் தவிக்கிறவர்களுக்கு சாமிநாதை அவர்கள் தண்ணீர் பக்கல் தண்ணீர் பந்தல் வைத்திருந்தார் இங்கே உங்களுக்கு எல்லாம் இது தெரியுமோ தெரியாதோ இந்த உபன்யாசத்தை அடையாற்றிலே நான் பண்ணி இருந்தேனானால் ஐந்தாறு பேர் மிகவும் ரசித்திருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த ஐந்தாறு பேரில் ஒருத்தராக அவர் யாரை சொல்கிறார் தெரியுமா வாக்கீச கலாநிதி என்று பெரியவரால் மனமு வந்து அழைக்கப்பட்ட முன்னாள் கலைமகள் ஆசிரியர் திரு கீவாஜா அவர்களை சொல்லுகிறார் இந்த லிஸ்டிலே அதாவது அந்த அந்த ஐந்து பேரில் யார் இருக்கா அப்படின்னா கீவா ஜெகநாதனும் இருந்தால் நிரம்ப கேட்டு சந்தோஷப்பட்டிருப்பார் அப்படிங்கிறார் அந்த மாதிரி இப்படி சொல்கிறார் இந்த மாதிரி சென்னையில் தர்மம் மிகுந்திருந்தது இப்படி சாஸ்வதமாக கீர்த்தி இருப்பதற்கு உதாரணம் ஆரம்பத்தில் முத்துச்சாமி ஐயர் அவர்கள் நமக்கு தரிந்து கடைசியில் ஐயர் வாழ் மத்தியில் இன்னொருவர் வி கிருஷ்ணசுவாமி ஐயர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரை தொட்டு ஐந்தாவதாக ஒருத்தரை சொல்கிறார் அவரை பற்றி முன்பே சொல்லியிருக்கிறேன் இந்தியன் பேங்கை சேர்ந்தவர்கள் எல்லாம் மடத்து செலவை ஏற்றுக்கொண்டு ஒரு நாள் பிரிட்டி செய்ய வேண்டும் வந்து வந்திருந்தார்கள் ஒரு பகலில் இன்றைக்கு இந்தியன் பேங்க் இருக்குது இந்த இண்டியன் பேங்கை ஸ்தாபித்தவர் திரு கிருஷ்ணசுவாமி ஐயர் அவர்கள் அவர் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் அவர்கள் வந்து ஒரு நாள் இந்த பேங்கில் வேலை பார்க்குற எல்லாருமே சேர்ந்து மடத்துக்கு வந்து பெரியவாளுக்கு பிட்சை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வந்திருக்கிறார்கள் அதை சொல்கிறார் அவர் அவர்களுக்கு அப்போது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் அப்போது கிருஷ்ணசுவாமி அவர்களை ஐயர் அவர்களை பற்றி நான் சொன்னேன் என்ன சொன்னேன் தெரியுமா பாக்கி பேரை பற்றி சொல்லலை அது ஒரு குறையாகவே இருந்தது அதனாலேயே அதாவது அன்னைக்கு நான் அந்த கூட்டத்தில் பேசும்பொழுது கிருஷ்ணசாமி ஐயரை பற்றி மட்டும்தான் சொன்னேன் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொண்ட பச்சையப்பன் அவர்களை பற்றியோ மணலி கந்தசாமி அதாவது மணலி குடும்பத்தை பற்றியோ அடுத்தது நம்முடைய ஜஜி முத்துசாமி அவர்களை பற்றியோ ஊவே சாமிநாதையர்களை எல்லாம் இப்போ சொல்லாமல் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அந்த குறையை நான் வந்து இப்போ போக்கிக் கொள்கிறேன் அது ஒரு குறையாகவே இருந்தது அதனாலேயே இன்றைக்கு மணலி முதலியார் பச்சையப்பவர் கடைசியாக பரமசூட்சமாக தர்மம் பண்ணி ஐயர் வாழ் இவர்கள் எல்லாரையும் சொல்ல வேண்டும் என்ற ஆசை இவர்கள் எல்லாரையும் பற்றி சொல்லுகிற போது அந்த கிருஷ்ணசாமி ஐயர் அவர்களை பற்றி என்ன சொன்னேன் என்பதையும் சொல்லிவிடுகிறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணசாமி ஐயர்கள் அதாவது இந்தியன் பேங்கை நமக்கெல்லாம் தந்த கிருஷ்ணசாமி அவர்களை பற்றியும் பெரியவர் அவர்கள் இப்ப சொல்ல போறார் என்ன சொல்ல போறார் நாளை வரை காத்திருங்கள் காஞ்சி நகர் உரையும்